தமிழ் செம்மொழி மாநாடு கோவையில் நடத்த திட்டமிட்டவுடன் தமிழ் மொழியை சிறப்பிப்பது தொடர்பான செயல்பாடுகளில் அரசு தீவிரமாக களம் இறங்கியது இதில் ஒன்றாக சென்னை கோட்டூர்புரத்தில் நான்கு லட்சும் சதுரடியில் நூற்று எழுபத்தி கோடி ரூபாய் செலவில் அண்ணா நூற்றாண்டு நினைவு நூலகம் அமைக்க திட்டமிடப்பட்டு பணிகளும் அதிதீவிரமாக துவக்கப்பட்டன செம்மொழி மாநாட்டிற்கு முன்பே முதல்வர் கருணாநிதியின் இந்த கனவு நூலகம் திறக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்டது இதில் ராஜ்யசபா எம்பி கனிமொழியும் தீவிர ஆர்வம் செலுத்தினார் ஆனால் செம்மொழி மாநாட்டு வேகத்தில் நூலக கட்டுமான பணிகளில் தொய்வு காணப்படுகிறது இந்நூலகம் சர்வதேச அளவில் முன்னோடி நூலகமாக பல சிறப்பம்சங்களை கொண்டுள்ளதாக அமைய வேண்டும் என்ற நோக்கத்தில் சிறிதும் மாற்றம் இல்லாததால் அதை சிறப்புடன் செய்து முடிக்க வேண்டும் என்பதாலேயே இத்திட்டத்தில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக பொது நூலகத்துறை இயக்குநர் அறிவொளி தெரிவித்தார் உள்கண்டமைப்பு வசதிகளுக்காக வரக்கூடிய பல்வேறு பொருட்கள் இந்த மாதிரி பல்வேறு பொருட்கள் வந்து அமெரிக்கா போன்ற நாடுகளில் இருந்து தயாரித்து கொண்டு கொண்டு வரப்படுகிறது அங்கிருந்து ஷிப்மெண்ட்னு சொல்றாங்க இல்லைங்களா அந்த ஷிப்மெண்ட்ல தெரிவச டிலே முழுவதும் ஏசி வசதியுடன் உருவாகும் இந்நூலகம் திறக்கப்படும் போது புதியதாக நூற்று தொன்னூற்று ஆறு பேர் வேலை வாய்ப்பு பெற இருப்பதாகவும் அறிவொளி கூறினார் தமிழ் நூல்களுக்கான வல்லுநர் குழு சற்றேறக்குறைய அறுபதாயிரம் தலைப்புகளிலே புத்தகங்களை பரிந்துரை செய்துள்ளது அறுபதாயிரம் தலைப்புகளிலே கிட்டத்தட்ட முப்பதாயிரம் தலைப்புகள் நூல்கள் கொள்முதல் செய்யப்பட்டு அவை பகுப்பாய்வு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றன அவைகள் கணனிமயமாக்குவதற்கான ஏற்பாடுகளும் செய்து கொண்டிருக்கிறோம் நூலகம் மிக சிறப்பாக உலக தரத்தில் கட்டப்பட்டு வருவதாக கூறிய ஒப்பந்தக்காரர்கள் விரைவில் பணிகள் நிறைவடையும் என்று தெரிவித்தனர் பில்டிங் ஃபுல்லா பாத்தீங்கன்னா வந்து சென்ட்ரல் போட்டிட்டு வர்றாங்க அவுட்டர் சைடு எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து கிளேஜிங் அந்த வந்து கிளாடிங் ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம் ஒன்பது அடுக்கு மாடியது கண்டிப்பா இன்னும் சீக்கிரத்தில் திறப்பு விழாக்கான புதிய தலைமைச் செயலகம் கோவை உலக தமிழ் செம்மொழி மாநாடு வரிசையில் இந்த நூலகமும் சர்வதேச அளவில் புகழ் பெறும் வகையில் அதன் பணிகளிலும் அரசின் தீவிர கவனம் திரும்ப வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது